ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் அஃபீஷியலாக அரசியலுக்கு வரதா ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம சேனலில் துபாய் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவோம். இது என்ன புதுசாக அரசியலை பற்றின்னு கேட்காதீங்க, இதுவும் துபாயை பற்றி தான். லாஸ்ட் ஜான்வரி அண்ட் டிசம்பர் மந்தில் நம்ம ஊர் பசங்க நிறையா பேர் துபாய்க்கு வேலை தேடி வந்திருக்காங்க. அதில் நிறையா பேர் விசிட் விசாவில் வந்திருக்காங்க. பட் அந்த விசாவோட டைம் நெருங்க 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 அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாமல் நிறையா பேர் இங்கே விசிட் விசாவில் இன்னும் வேலை தேடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி ரெசியூம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பில்டிங்காக ஒவ்வொரு ஆஃபீஸாக டெய்லி காலில் ஏறி 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 இறங்குறாங்கங்க. அவங்க ஃபேமிலிஸை விட்டுட்டு, அவங்களோட ஊர் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு துபாயில் வந்து கஷ்டப்படணும். நம்ம ஊர் பசங்களுக்கு இது அவசியமா? ஒருவேளை நம்ம ஊரில் நம்ம கவர்மெண்ட் நல்லா இருந்திருந்தா, பெர்ஃபெக்டாக அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா, துபாயை விட இன்றைக்கி நம்ம ஊர் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குங்க. நம்ம ஊர்லேயும் வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கோம். துபாய்க்கு வந்து வேலை தேடணுங்கிறது நம்ம பசங்களுக்கு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் வேலை கிடைச்சாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான சேலரி கரெக்டாக கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம ஊரில் ஸ்டார்டிங் சேலரி வந்து 12,000 ஃப்ரெஷ்ஷர் இருக்குது. துபாயில் ஸ்டார்டிங் சேலரி வந்து 2,000 திர்ஹம்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 45,000. பட் நம்ம ஊர் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. நம்ம ஊர் கவர்மெண்ட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நம்ம ஊர் பசங்க இந்த மாதிரி அரபு கண்ட்ரீஸில் வந்து வேலை தேடணும், இங்கே வந்து கஷ்டப்படணும், முக்கியமாக ஃபேமிலிஸை பிரிஞ்சு இங்கே வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்தால் எல்லாமே மாறிடுமான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஆனால் துபாயில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஷேக் அல் மக்தூம் சொல்கிற இப்போ இருக்கிற துபாய் மன்னர் ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற டாலஸ்ட்டு பில்டிங்காக இருக்கட்டும், வேர்ல்டு டீப்பஸ்ட்டு பூலாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற மற்ற எல்லா விஷயமுமே துபாய்க்கு வந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி வர துபாய்கிறது ஜஸ்ட் ஒரு பாலைவனம் தான், எதுவுமே கிடையாது. அவர் ஆட்சி காலத்தில்தான் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே மாற்றினாங்க. பட் நம்ம ஊரில் ஏ பின்னு சொல்கிற ரெண்டு அரசியல் டீம் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாலும் நம்ம ஊரையும் துபாயை விட பெரியதாக மாற்றிருக்கலாம். ஏன்னா துபாயை விட நம்ம ஊரில் நிறையா வளம் இருக்குதுங்க. துபாயில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 5 வாட்டி தாங்க மழையே பெய்யும், நேச்சுரலாக, ஆர்டிஃபிஷியலாக, நேச்சுரலாக. ஆனால் நம்ம ஊரில் தண்ணிக்குன்னு மழை பெஞ்சால் அதை சேவ் பண்ணி வைக்கிற குளமாக இருக்கட்டும், விவசாயம் பண்ணுறதாக இருக்கட்டும், அவ்வளோ வளங்கள் இருக்குது. நம்ம ஊர் பீப்புள்ஸை நம்ம ஊர்லேயே நேரம் கரெக்டான ஒர்க் கொடுத்துருந்தா, கரெக்டான சேலரி கொடுத்துருந்தா நம்ம ஊர் பசங்க இங்கே வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக இங்கே இருக்க லேபர்ஸ் நைட்டு தூங்கவும் முடியாமல், ஃபேமிலிக்கிட்ட ஒரு நைட்டு ஃபோன் பேசவும் முடியாமல், சாப்பிடவும் முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் துபாயில் இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, துபாயில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். துபாய் வீடியோஸை தமிழில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.